சங்கீதம் 115:14 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை தினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாசித்து இதன்படி என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று கொர்நேலியுவை போல் கர்த்தர் வேண்டுதல் செய்வோம். அதன் மூலம் தொல்லை கொடுக்கிற மக்கள் நமக்கு முன்பாக எவ்வளவாய் சீறி எழும்பினாலும் வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக மாறாதவராக இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நமக்கு அருளி செய்வார். குழந்தை இல்லாதவர்களும் குழந்தை பெறுவதில் கர்ப்பம் தரிப்பதில் பிரச்சனை இருப்பதால் நம்பிக்கையற்ற நிலையிலுள்ள தம்பதிகளும் கூட விசுவாசம் நம்பிக்கையுடன் ஆபிரகாமை போல் கர்த்தரை நோக்கி இந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்து வேண்டுதல் செய்தால் கர்த்தர் உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி உங்களையும் ஆசீர்வதித்து நினைத்தருளுவார். ஒரு தம்பதியருக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. வழக்கம் போல புருஷனுடைய வீட்டில் இவள் மலடி, என் மகனுக்கு வேறு திருமணம் செய்ய வேண்டியதுதான் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த பெண் தன் புருஷனிடம் எப்படியாவது ஒரே ஒரு முறை என் மீது இரக்கம் காண்பியுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். வேதத்தை கர்த்தர் அவள் வாசித்து கொண்டிருந்த பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தாள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக பண்ணுவார் என்றால் எனக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பது நிச்சயமான காரியம்தானே என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவளுக்குள் ஆண்டவர் மீது பிறந்தது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உபவாசித்து ஜெபித்து வந்தாள். கர்த்தர் யாவரும் வேக்கும் வண்ணம் அவளுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை கொடுத்தார். அவள் வாழ்வு மலர்ச்சியடைந்தது. வாக்குமாறாத கர்த்தர் அப்படியே தம் வார்த்தையை நிறைவேற்றினார். என் அன்புக்குரியவர்களே, இது போன்று எத்தனையோ இயலாமைகள் குறைவுகள் உங்கள் குடும்ப வாழ்விலும் வரலாம். எதுவாயினும் கவலைப்பட்டு நம்பிக்கைற்று பாரப்படாதிருங்கள். இந்த பெண்ணுக்கு மனமிறங்கி உதவி செய்தது போல இன்று உங்களையும் சகல காரியங்களிலும் குடும்பமாக வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வசனத்தின்படி கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களாக அவரிடம் உங்கள் வாழ்வின் குடும்ப வாழ்வின் சகல தேவைகளையும் சொல்லி கேளுங்கள். சங்கீதம் 55:22 படி அவர் நிச்சயம் உங்களை ஆதரிப்பார், வர்த்திக்க பண்ணுவார். ஜெபம். அன்பு இரட்சகரே, இந்த உலகில் பல்வேறு இயலாமைகளினால் எத்தனையோ வேதனை. நீர் குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மேற்கண்ட வசனத்தில் நான் அறிந்து கொண்டேன். அதே போன்று இன்று என் வாழ்வையும் நீர் வர்த்திக்க பண்ணி சகல காரியங்களையும் நிறைவாக்குகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.